Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ரெசிபியா இருக்கு. இது வந்து மட்டன் பக்கோடா. நம்ம நிறைய விதமான பக்கோடா சாப்பிட்டுப்போம். ஆனா இந்த மட்டன்ல பக்கோடா பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அடிக்கடி செய்வீங்க. இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது பண்ணுறதுக்கு நான் வந்து அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் மட்டனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது போன்லெஸ் மட்டன் தான். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக குக்கரில் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே வந்து மட்டன் வேகும் போது மட்டனில் இறங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணும் போதும் உப்பு சேர்ப்போம், அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் இப்போ நம்ம சேர்க்க வேண்டாம். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, அரை கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 4 விசிலுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி வெந்துடவும் கூடாது, கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக 4 விசிலில் எனக்கு வந்து கரெக்டான அளவுக்கு மட்டன் வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 4வது விசில் வந்துருச்சு. இப்போது நானே வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லாவே வெந்துருச்சு, ஆனால் நம்ம சேர்த்த தண்ணி வந்து தாராளமாகவே இருக்குது. அதனால் இனி ஐ ஃப்ளேமில் வச்சு இந்த மட்டனில் இருக்க இந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரை ஆக்கிடணும். இந்த மட்டன் பக்கோடா வந்து ரைஸ் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டீ டைமில் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. இப்போது தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். அதை ஆறிட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கலர் கொடுக்கும். அப்படி இது இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் வந்து சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா வந்து ஆச்சி, சக்தி இந்த மாதிரி எந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன், சோள மாவு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 4 பச்சை மிளகாய் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக அதை சேர்க்கலை. இப்போ இந்த மசாலாவில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சோ இல்லை வேறு ஏதாவது வச்சு இதை கலந்து விட்டிங்கன்னா மட்டன் வந்து வெந்திருக்கிறதுனால ரொம்ப உடஞ்சிரும். அதனால் கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா ரொம்ப உதிரியாக இருக்குது, மட்டனில் ஒட்டலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட தெளித்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நான் எதுவும் பண்ணலை, அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மட்டனில் நல்லா இந்த மசாலா வந்து கோட் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் இந்த மட்டனோட நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வந்து மட்டன் வந்து மசாலாவோட ஊறிடுச்சு. இனி நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து இதுக்கு நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து மட்டன் வந்து அதில் ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நான் ஒரு குட்டி பீஸ் வந்து அதில் போட்டு பார்த்தேன், நல்லா அது பொரியுது. இனி வந்து நான் மசாலா போட்டு வச்சுருக்க மட்டன் எல்லாம் இதில் போட்டுக்கிறேன். இந்த ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் இதில் வைக்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம மட்டனை வந்து வேக வச்சு தான் எடுத்திருக்கோம், அதனால் மசாலா மட்டும்தான் நமக்கு ஃப்ரை ஆகணும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும், அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணாலே போதும், இது நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மினிட்ஸில் ரொம்ப நல்லா அந்த மட்டன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இனி இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுத்தது மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்க்கலை, காரமும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து கடைசியாக சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப தனியாக இருக்கும். நல்லா எப்போவுமே மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, மட்டன் மசாலா இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை மட்டன் பக்கோடா, இது மட்டன் 65 கூட சொல்லலாம், இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க, உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிரும். இப்போது நான் எல்லா மட்டனையுமே பொரித்து எடுத்தாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நீங்கள் பொரித்து சேர்க்கோங்க. இந்த மாதிரி இந்த கருவேப்பிலையை அதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது மேலே. அவ்வளோதாங்க நம்மளோட மட்டன் பக்கோடா, மட்டன் 65 ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க யாராக இருந்தாலும், அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும், நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.